புரியுது சுவாமிஜி. அதே இந்த மௌனம் தான் இப்போ சதா அதே மௌனம் தான். மௌனத்தை வந்து நீங்க வந்து மதிப்பிடாம தொடருங்கோ, புரியுதுங்களா? மதி அதாவது மௌனத்தை கிரேடேஷன் எல்லாம் போடாதீங்கோ, அளக்காதீங்கோ, எதுவுமே பண்ணாதீங்க. அது அச்சலமா அச்சலத்தையும் மதிப்பிடாதீங்க. ஏன்னா ஆன்ம பொருளை மதிப்பு மதிப்புக்கு அடங்காது. ஏங்க விஸ்வ சம்ஹாரகன்னு சொல்றாங்க, விஸ்வத்தை சுருட்டி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு சொல்றாங்க. ஆழ்ந்த உறக்கம் சக்தி சந்தானே விஸ்வ சம்ஹாரக, சக்திகள் அனைத்தும் ஒடுங்குகின்றது. நான் அதை விவரிச்சு சொல்றேன். அதனால வந்து மௌனத்தையோ அச்சலத்தையோ மகிமையும் அப்பேற்பட்ட மகிமை. அதனால வந்து அதை மதிப்பிடவே மதிப்பிடாமல் தைரியமாக தொடருங்கள். சரியா? அப்படி என்னென்ன விஸ்வசக்தி சொல்லுங்க. தூங்கும் பொழுதும் ஏதாவது எப்படி புரண்டு படுக்கும் பொழுது ஏதாவது எண்ணங்கள் சம்டைம்ஸ் வரும் முன்னாடி எல்லாம். இப்ப அப்ப கூட அலர்ட்டா திரும்பும் போதும் உன்னோட ஸ்வரூபம் மௌனமும் அச்சலமும் தான், உணர்வு தான் நீ அப்படின்னே தோன்றது. அப்ப கூட என்ன வருது இல்ல கிராண்ட். நீங்க வந்து ஃபெயிலே ஆக மாட்டீங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். கதி கிடைப்பதில் இருந்து ஃபெயிலே ஆக மாட்டீங்க. ஏன்னா உடம்ப புடிச்சுக்கிட்டு அதாவது சதப்பிண்டத்தை புடிச்சுக்கிட்டு திங்கிங் மிஷினா இருக்கிற இது ஒண்ணு வந்து இவ்வளவு கலட்டா பண்றது. இது ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சத்தோட சேர்ந்து இதுவும் தனி நானும் இல்லாம தனி மனமும் இல்லாம எல்லாம் ஒடுங்குற லாயக்கத்தை கும்பல். இத வந்து நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. மௌனம் அச்சலம், மௌனம் அச்சலம். நிஜமாக ஆக்சுவலா வந்து தனியா உங்களுக்கு வந்து என்னைக்கோ வந்து சொரூப தரிசனம் கிடையாது. அந்த எப்போ அந்த இடத்துல பார்க்கப்பட்டு அவைகள் விழுகின்றனோ அங்கேயே சொரூப தரிசனம், அங்கேயே ஜீவன் முக்தி. ஆனா அது வந்து இன்னும் சகஜமா இல்லை. அதனாலதான் வந்து வெறும் மௌனம் சித்திச்சிருக்க மாதிரி பாவிக்கிறீங்க. மௌனத்தினுடைய நேரடியான லட்சணம் என்னன்னா பரம்பொருள். இன்னொன்று நம்ம ஸ்தூல ஸ்தூலமாக பார்த்துருக்கோம். கோவிலுக்கு போனால் கூட கர்ப்ப கிரகத்தில் மட்டும்தான் சைலண்டாக இருக்கும். ஸோ அந்த சைலன்ஸு இந்த மாதிரி சைலன்ஸோடெல்லாம் மனம் ஒப்பிடும். ஸோ அந்த சைலன்ஸ் இல்லை, நம்ம எண்ணங்கள் விழும்பொழுது நேர இருப்பது பிறவிகளை கடந்த நிலை. பிறந்தவனே அங்கே இல்லை, யோசிப்பவன் இல்லைன்னா பிறந்தவன் இல்லை. யோசனைகள் விழுந்தன என்றால் மௌனம் சித்திச்சிருக்கு. மௌனத்தினுடைய தன்மை என்ன? பிறவியை கடந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் விஸ்வசக்தி சம்ஹாரக, இது சக்தி சக்கர சந்தானம். அது வந்து ஆழ்ந்தோம். சரியா?